Hello viewers, welcome back to our channel Sissy Cooks. இன்னைக்கு வந்து நம்ம கான் சீஸ் சாண்ட்விச் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு panல வந்துட்டு நான் ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கறேன். बटर वो मेलट आना ना वो कॉन वो पाद मट वेग वे सेक इत वो और मूण सैंडविच को वह करक्टा ना पड़े इड़े मेशरमेंट कॉन वो टू मिनट्स वह टॉस पड़द कल कप अल्वक नम कैप्सिकम कैप्सिकम ना फैना चापनीकलें इतकूँ नहीं आनियन आड पड़ा आड पड़ा और टू मिनट्स वह फ्रे पड़ी இந்த கார்ன வந்து நம்ம இப்ப ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதல நான் தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகு தூளும் போட்டுக்கறேன். அது கூட 3 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு நான் மைனஸ் சேர்த்துக்கறேங்க. ஹோம்மேட் மைனஸ் நானே प्रिபெயர் பண்ண மைனஸ் போட்டுக்கறேன். இத வந்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. அடுத்து இப்ப நான் வந்துட்டு 4 ஸ்லைஸ் பிரெட் வச்சிருக்கேன். அதுல ரெண்டு சைடு எல்லா பிரெட்லயுமே வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு பட்டர் வந்துட்டு நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் பட்டரை. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பட்டர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்துட்டு நாம பண்ணி வச்சிருக்க அந்த கார்ன் மிக்சர் எடுத்து உள்ள வச்சுக்கலாங்க. ஃபில்லிங்ஸ் வந்து உள்ள வச்சுக்கலாம். ஃபுல்லா வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபில்லிங் வச்சதுக்கு அப்புறமா அது மேல நான் வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து வச்சுக்கறேன். அப்புறம் மேல இன்னொரு பிரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அத டாஸ் பண்ணோம்னா அவ்வளவுதாங்க. அதே மாதிரி நான் ரெண்டு பிரெட்டையும் அதே மாதிரி ஃபில்லிங்ஸ் போட்டு ரெடி பண்ணி வெச்சிருக்கறேன். அவ்வளவுதாங்க. இப்போ ரெண்டு பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நான் ரெண்டு சாண்ட்விச் பிரெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அதே panல வந்துட்டு திரும்ப ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டு அதுல வந்து இந்த சாண்ட்விச் பிரெட்டை வச்சு நம்ம வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதான். இது வெச்சிட்டு இப்படி நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹீட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரம் வந்து நல்ல வெயிட்டா இருக்கிற பாத்திரத்தை வச்சு மேல அமுத்தி விட்டோம்னா இந்த சாண்ட்விச் வந்துட்டு நல்லா வந்துட்டு பைண்ட் ஆயிக்குங்க. வெளியில வந்து ஃபில்லிங்ஸ் வெளிய வராது. இப்போ வந்து ஒரு சைடு 2 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க. ஒரு சைடு 2 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாங்க. இன்னொரு சைடும் அதே மாதிரி 2 மினிட்ஸ் வந்துட்டு டோஸ்ட் ஆனா போடுங்க. சாண்ட்விச் ரெடி ஆயிடும். அதே மாதிரி நான் இன்னொரு சாண்ட்விச் அதே மாதிரி பட்டர் போட்டு ரெண்டு சைடும் 2 மினிட்ஸ் வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேங்க. மைனஸ் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வாட்டரியா இருந்துச்சுனா உள்ள இருக்கிற ஃபில்லிங்ஸ் எல்லாம் வந்து வெளிய வந்துரும். அதலாம் பிரெட்டும் பிஞ்சு போயிடுங்க. அவ்வளவுதாங்க. நம்மளோட கார்ன் சீஸ் சாண்ட்விச் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சிசி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.